நவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்து மன்னரின் உடைவாள் மற்றும் சுவாமி விக்கிரகங்கள் இருமாநில போலீசாரின் அணிவகுப்புடன் கேரளாவிற்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைநகராக கன்னியாகுமரி மாவட்டம் இருந்தபோது பத்மநாபபுரம் அரண்மனை மண்டபத்தில் நவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பின்னர் திருவிதாங்கூர் தலைநகர் திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்ட பிறகு நவராத்திரி விழா கொண்டாட்டமும் திருவனந்தபுரம் அரண்மனைக்கு மாற்றப்பட்டது. இதற்காக ஆண்டுதோறும் கன்னியாகுமரியில் இருந்து சுசீந்திரம் முன்னுதித்த நங்கை வேளிமலை குமாரசுவாமி அரண்மனை தேவாரக்கட்டு சரஸ்வதி ஆகிய சுவாமி விக்கிரகங்கள் திருவனந்தபுரத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுவது வழக்கம். அந்த வகையில் திருவனந்தபுரத்திற்கு சுவாமி விக்கிரகங்கள் போலீசார் அணிவகுப்புடன் மரியாதையுடன் யானையில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. முன்னதாக மன்னரின் உடைவாளை கைமாற்றும் நிகழ்ச்சி அரண்மனை உப்பரிகை மாளிகையில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் கேரள அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும் சுவாமி விக்கிரகங்கள் வரும் 25ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்றடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நவராத்திரி விழா முடிவடைந்த பிறகு விக்கிரகங்கள் மீண்டும் கன்னியாகுமரிக்கு கொண்டு வரப்படும் என அவர்கள் கூறியுள்ளனர்.